ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வாதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்த் இத்திஹாஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்த்து கொஷினான ஞான்மாதி ஷாக்கா கி விசேஷதாவும் பர் பிரகாஷ் டால்தே ஹுயே சந்த் கபீர் கா ஸ்தான் நிர்தாரித் கீஜியே. அதாவது ஞான்மார்கி ஷாக்கா அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஆன்சரில் இருக்க பார்த்தீங்களா, பக்தி சாகித்யம் அப்படின்னு ஹிந்தி இலக்கிய உலகத்தில் பக்தி காலில் வந்து நிர்குண்டாரா சகுண்டாரா, அதாவது உருவமற்ற முறையில் கடவுளை, உருவமுடைய முறையில் கடவுளை வழிபடக்கூடியவங்கன்னு சொல்லி அந்த இரண்டு பிரிவுகள் வரும். அதில் நிர்குண்டாராவில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் ஞான்மார்கி ஷாக்கா அப்படின்றது. ஸோ அதனுடைய விசேஷங்களை பற்றி கூறி கபீரினுடைய இடத்தை பற்றி ஆதாரத்துடன் விளக்குங்க. இப்போ பிரஸ்தாவனம். भक्ति काल में जो साहित्य लिखे गए उनको चार भागों में विभाजित किया जाता है. அதா பக்தி காலத்தில் வந்து இலக்கிய உலகத்தை வந்து எப்படி வந்து இலக்கியம் எழுதியிருக்காங்களோ அவங்கள வந்து நான்கு விதமாக, சார் பாகமே நான்கு விதமாக தொகுக்கப்பட்டுள்ளனர், பிரிக்கப்பட்டுள்ளனர். அதுதான் வந்து பக்தி சாகித்யம். நிர்குண்டாரா சகுண்டாரா, அதாவது உருவமற்ற முறை, கடவுள் அப்படின்றது உருவமற்றவர் அப்படின்ற மாதிரியும், சகுன் அப்படின்னா உருவமுடைய அப்படின்னு அர்த்தம். அதில் நிர்குண்டாரால தான் இந்த ஞான்மார்கி ஷாக்கா பிரேம்மார்கி ஷாக்கா இருக்குது. அடுத்து சகுனில் வந்து ராம் பக்தி கிருஷ்ண பக்தி இருக்குது. ஸோ இப்போ நாம் ஞான்மார்கியினுடைய விசேஷத்தை தான் பார்க்க போகிறோம் இல்லையா. ஞான்மார்கி ஷாக்கா கி விசேஷத்தாயே இஸ் ஷாக்கா கே கவி நிர்குண் பிரம் பரபிரம் கோ மாந்தேகே. இந்த முறையில் வந்து இது வந்து ஷாக்கா அப்படின்னா, இது ஒரு கடவுளை வந்து வழிபடும் முறை தான். அது வந்து எப்படி வழிபடுறாங்க அப்படின்றது தான் இந்த வித்தியாசம் வருது, ஓகேவா. ஸோ இதில் உருவமற்ற முறையில் தான் இருக்கிறது தான் கடவுள் அப்படின்றாங்க இல்லையா. கடவுளுக்குன்னு ஒரு உருவம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அந்த முறையில் வர்றவங்க அப்படிங்கும்போது கடவுள் அப்படின்றவர் வந்து நிர்குண் உருவமற்றவர் அப்படின்னு மான் தேத்தே கருதப்படுகிறது இந்த கவிஞர்களிடத்தில். இன் கவியோங்கி ரச்சனாவோமே இஸ்லாம் கி சாப்பாயி ஜாத்திகே. இந்த கவிஞர்களிடத்தில் இஸ்லாமியர்களினுடைய படைப்புகள், இஸ்லாமியர்களினுடைய அந்த நிழல் வந்து விழுகின்ற அவங்களுடைய அந்த சாயல் அப்படின்றது இங்கே இருக்குது இவங்களுடைய படைப்பில். யாருடைய படைப்பில்? ஞான்மார்கி ஷாக்கா கவிஞர்களினுடைய படைப்புகளில். ஷாக்கா கே கவி மண் கி பவித்ரதாக்கோ சர்வோபரி மாந்தேதே. இந்த பிரிவினுடைய கவிஞர்கள் எல்லாம் மண் கி பவித்ரதா, மனதினுடைய அந்த புனிதம் பவித்திர தன்மை தான் வந்து சர்வோபரி, அதுதான் எல்லாம் அப்படின்றது நினைக்கிறாங்க. இஸ்லியே இன் கவியோன்னே மூர்த்தி பூஜாக்கோ நஹி மானா. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான கவிஞர்கள் வந்து மூர்த்தி பூஜா உருவ வழிபாடு, இப்போ நம்ம கடவுளை எப்படி வழிபடுறோம், முருகன்னா இப்படி இருக்கணும், சிவன்னா இப்படி இருக்கணும், பெருமாள்னா எப்படி இருக்கணும், ஜீசஸ் இந்த மாதிரி நிறைய, அதாவது கடவுளுக்குன்னு ஒரு வழி இருக்கு, ஒரு உருவம் வச்சுருக்கோம் இல்லை. ஸோ அந்த மாதிரி உருவமெல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சி வழிபடக்கூடியவங்க இந்த பிரிவை சேர்ந்தவங்க. தீர்த்து யாத்ரா பாகி ஆடம்பர் ஜாதி பேது புராணி ரஸ்மே ஆதிகா விரோதி கியா. அதோட இவங்க தீர்த்த யாத்திரைக்கு செல்வது, புனிதத்தலங்களுக்கு செல்வதுன்னு சொல்லுவோம் இல்லை. ஸோ அது பாகிய ஆடம்பரம், வெளிப்புற ஆடம்பரம் அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறது. ஜாதி பேது, ஜாதி மத பேதங்கள், பாகுபாடுங்கள். புராணி ரஸ்மி அப்படின்னா பழைய சடங்குகள், அந்த சம்பிரதாயங்கள் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் விரோதிக்கியா, எதிர்த்து செயல்பட்டனர். ஏ கவி குருக்கா சம்மான் கர்த்தே தே வே குருக்கோ கோவிந்த சேபி மகாமான் தேத்தே. இவங்க வந்து, இந்த கவிஞர்கள் வந்து குருவுக்குன்னு ஒரு மரியாதை, பெரிய மரியாதையை வழங்கினர். வே குருக்கோ கோவிந்த சேபி மகா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குரு அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் தான் வந்து கோவிந்த், கடவுளை விட பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. மகா மான் தேத்தே இஸ் ஷாக்கா கே கவி ரகசியவாதி தே. இவங்க வந்து ரகசியவாதி சம்பந்தமான கவிதைகளை எழுதக்கூடியவங்க. நம்ம இதிலேயே டிப்பணி பார்த்துருப்போம் இல்லையா, சாயாவாத் ரகசியவாத் அந்த மாதிரி இருக்கிறதுல இவங்க ரகசியவாத். வே அப்னி கோ ஸ்திரீ அவர் பகவான் கோ பத்தி மான்கர் கவிதா லிக்தே தே. இவங்க அப்னே கோ ஸ்திரீ, தங்களை வந்து பெண்ணாக நினைச்சு, பகவான் கோ பத்தி கணவனை வந்து, சாரி கடவுளை வந்து கணவனாக நினைத்து, தங்களை வந்து மனைவியாகவும், யாருடைய மனைவியாக, கடவுளினுடைய மனைவியாக நினைத்து ஒரு இவங்க வந்து கவிதைகளை எழுதக்கூடியவங்க. யஹு உன்கி உபாசனா கி பத்தாத்தி தி இன் கவியோன்னே சம்யோக் அவுர் வியோக் தோனோ பக்ஷோங்கா வர்ணன் கியாகை. இதுதான் வந்து அவங்களுடைய வழிபாட்டு முறையாக இருக்கின்றன. இந்த கவிஞர்கள் வந்து சம்யோக் அவுர் வியோக் அப்படின்னா சேர்தல் மற்றும் பிரிவு துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த இரண்டு பற்றின வர்ணனைகளையும் வந்து கொடுக்குறாங்க.
ये कवि समाज की कुर्तियों को मिटाने के लिए कविता लिखते थे। இந்த கவிஞர்கள் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய குருத்தியம் அப்படின்னும், குருத்தியம் அப்படின்னா தீமைகள், தீமைகளை வந்து மிட்டானே கேளியே ஒழிப்பதற்காக கவிதைகளை எழுதினர். இஸ்லியே உன் கவியோன்னே பாஷா பர் தியான தியா பல்கி பாவ் பர் தியான் தியா. இதனால தான் இந்த கவிஞர்கள் வந்து லாங்குவேஜ் மேலே கவனம் செலுத்தலை, ஆனால் உணர்வுகளின் மேலே கவனம் செலுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா சமூகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை ஒழிப்பதற்கு தான் இவங்களுடைய முழு கவனமாக இருந்தது. ஸோ அதனால் லாங்குவேஜில் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணல, அவங்களுடைய அந்த உணர்வுகளில் தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இஸ்லியே ஷப்தோங்கோ கஹி கஹி மரோட் தியாகை. இதனால தான் வார்த்தைகளில் அங்கங்கே ஒரு வார்த்தைகளை சரியாக பிரயோகப்படுத்தாமல் அந்த மாதிரி ஒரு முரண்பாடு வந்து இருக்கின்றன இந்த கவிஞர்களினுடைய படைப்புகளில். இன் கவியோன்னே மாத்ரு தோஹா சந்துமே அப்புனா விசார் பிரகட்கியா. இந்த கவிஞர்கள் மட்டும்தான் தோஹா அப்படின்னா நம்ம இரண்டு வரி அந்த தோஹா லைன் படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி சந்துகள் மூலியமாக அப்படி விசார் பிரகட்கியே தங்களுடைய அந்த எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றனர், பிரதிபலிக்கின்றனர். ஏ கவி மாணவ் மாணவமே பேத் நஹி மான்தேத்தே. இந்த கவிஞர்கள் வந்து மனிதர்களுக்கிடையே வந்து எந்த ஒரு வேறுபாடும் வந்து கருதுவது கிடையாது. பேத் நஹி மான்தேத்தே இன் கேளியே காபா காஷி தோனோ சமான்தே. இவங்களுக்கு வந்து காபா அதுவும் ஒன்று தான், காஷி ரெண்டுமே ஒன்று தான், எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்று தான், மனிதர்கள்னாலே பொது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏ கவி ஹிந்து முஸ்லீம் ஏகத்தாப்பர் ஜோர் தேத்தே தே. இந்த இவங்க வந்து இந்த கவிஞர்கள் ஹிந்து முஸ்லீமினுடைய ஒற்றுமைக்காக வலியுறுத்தினாங்க. ஜோர் தேத்தே தே. ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியிற விதமாக இருக்குது இந்த கொஸ்டின் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் பூர்வர் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரிய வரும். அதை எனக்கு கமெண்ட்லையும் தெரியப்படுத்தினீங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக அமையும். சரி, ஓகே, இப்போது மியான்மார் கீ ஷாக்காவினுடைய விசேஷத்தை பார்த்தாச்சு. அடுத்து கபீர்தாஸ். கபீர்தாஸ் பக்தி கால்கே ஞானாஸ்ரே ஷாக்காக்கே பிரமுக் கவிதே. கபீர்தாஸ் வந்து பக்தி கால கவிஞர்கள் இருக்காங்க இல்லையா, பக்தி சாகித்யன்னு. ஸோ இந்த கவிஞர்களில் ஞானாஸ்ரே ஷாக்காவினுடைய பிரமுக் கவிதே, முக்கியமான கவிஞராக இருக்கார், புகழ்பெற்ற கவிஞராக இருக்கார். சன் 1368 காஷி மே உன்கா ஜென்ம ஹுவா. இவர் 1368 காஷியில் பிறந்தார். உன்கி மாத்தானே கிசி காரணாவேஷ் உன்கி தியாக தியா. இவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு ரீசன்னால், என்ன ரீசன் தெரில, ஸோ அவங்க அம்மா வந்து இவங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. நீரு நாமக் ஏக் முஸ்லீம் ஜுலையே சாரி ஜுலாஹே நே உன்கா பாலன் கியா. நீரு அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு முஸ்லீம் தைக்கக்கூடிய மனிதர் தான் வந்து இவரை வளர்த்தாங்க. கபீர்கோ ஷிக்ஷா நஹி மிலே. கபீருக்கு வந்து கல்வி அப்படின்றது கிடைக்கவில்லை. மகர் வே பிரதிபாஷாலி சிந்தக் அவர் பக்து தே. ஆனால் அவர் வந்து ரொம்ப திறமையான ஒரு மேதையாகவும் சிந்தக் ஒரு சிந்தனையாளராகவும் அவர் பக்து பக்தி பக்தனாகவும் இருந்தார். கபீர்னே சுவாமி ராமானந்தஜிக்கோ அப்புனா குரு மான்லியா. கபீர் அவர்கள் வந்து சுவாமி ராமானந்தஜியை வந்து தன்னுடைய குருவாக கருதினார். உன் சேஹி ராம் நாம் கா மந்த்ர பாயா. அவரிடமிருந்து தான் ராமநாம அப்படின்ற அந்த மந்திரத்தை வந்து பெற்றார். கபீர் சிக்ஷித்து நகிந்தே. கபீருக்கு வந்து படிக்கலாதுன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா. வே போல்தே ஜாத்தே தே அவர் உன்கே சிஷ்ய லிக்தே ஜாத்தே தே. அவர் படிக்கலை ஸோ அவருக்கு எழுத தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து வே போல்தே ஜாத்தே தே, அவர் சொல்லிக்கிட்டே போவார். அவர் உன்கே சிஷ்ய, அவங்களோட சிஷ்யர்கள் வந்து எழுதிட்டே இருப்பாங்க. கடவுளை பற்றின விஷயங்கள் பாடல்கள் இதெல்லாம் அவர் சொல்ல சொல்ல அவங்களுடைய சிஷ்யர்கள் எழுதிக்குவாங்க. கபீர் கி வாணி கா சங்கிரஹ் பீஜக்கே நாம் சே பிரசித்தே. கபீர் அவர்களினுடைய அந்த வாய்ஸ், அவர் பேசின அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அதனுடைய சங்கிரஹ் ஒரு தொகுப்பாக பீஜக் அப்படின்ற பெயரில் புகழ் பெற்றுள்ளது. இஸ் கிரந்துக்கு தீன் பாகுகை ரமைனி சபத் சாக்கி. இது வந்து மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன, ரமைனி சபத் சாக்கி. கபீர் ஜஹா கவிதே வஹி சமாத் சுதாரக் பீதே. கபீர் அவர்கள் எங்கே வந்து ஒரு கவிஞராக இருந்தாலும் அவர் அங்கேயும் அதாவது ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் இருந்திருக்கிறார். சுதாரத் பீத்தே உன்ஹோனே ஜாதி பாந்தி கோ ந மானா. அவர் வந்து ஜாதி மத பேதங்களை வந்து அவர் கருதவில்லை, அதை வெறுத்தார்.
उनके अनुसार अच्छे कर्म करने वाला ऊंचाह और बुरा कर्म करने वाला नीचे। फिलोसफी ना अच्छे कर्म करने वाला नयकूड़वेंगे उयर्वल ऊंचाह और बुरा कर्म करने वाला नीचे तीयकूड़वें वो कीतरवे अवये विषयते पर जाद अस पणम अंत विषय कड़िया पर उयर्वकूंग हेल्प पड़कूंगव पाठ पड़ी अंतमारीकूंग கஷ்டத்துலவங்களுக்கு அந்த மாதிரி உதவுறவங்க அவங்கெல்லாம் வந்து பெரியவங்க தீய செயல்கள் தவறான செயல்கள் மற்றவர்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்கெல்லாம் கீழ்த்தரமானவங்க கபீர் குமகடுத்தே இஸ்லியே உன்கி பாஷாமே அனைக் பிரகார் கே ஷப்த் மில்தே ஹேன் உன்கி பாஷாமே வியாக்கரன் சம்பந்தி அசுத்ததா பீஹை இவருடைய மொழிகளில் வந்து என்ன சொல்கிறதுனா இவருடைய மொழி வந்து வியாக்கரன் சம்பந்தி அப்படின்னா கிராமர் கிராமர் ரிலேட்டிவாக இவருடைய வார்த்தைகள் எல்லாம் வந்து அசுத்ததா ஒரு பிழையோடு இருக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஏன்னா அவர் படித்ததில்லை இல்லையா, ஸோ அதனால் அவருடைய கிராமர் அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு குறையாகத்தான் இருக்குது. லிங்கு வச்சன் கால் காரக் சம்பந்தி கலத்தியா பி பாயி ஜாத்திகே ஆண்பால் பெண்பால் அந்த ஒருமைப்பன்மை காலங்கள் அடிப்படையில் விஷயங்கள் எழுதக்கூடியது காரக்கு அந்த மாதிரி வேற்றுமை உறுப்புகள் இதெல்லாம் வந்து அவருடைய எழுத்துக்களில் வந்து அந்த மாதிரியான தவறுகள் இருக்கின்றன. இன்கி பாஷாக்கோ கிச்சடி பாஷா கஹா ஜாத்தாக இவருடைய லாங்குவேஜ் அப்படின்றது கிச்சடி பாஷாவாக இருக்கின்றன. எல்லாமே கலந்து அந்த மாதிரி ஒரு பாஷையாக இருக்கின்றன. உபசங்கா முடிவு. கபீர் தாஸ் அப்னி பாஷாக்கே காரன் நகி அப்னே பாவோங்கே காரன் பிரசித்து ஹுயே. கபீர்தாஸ் வந்து தன்னுடைய லாங்குவேஜினுடைய காரணமாக இல்லை, தன்னுடைய உணர்வுகளின் காரணமாகத்தான் அவர் வந்து பிரசித்தி பெற்று உள்ளார். ஏன்னா அவருடைய லாங்குவேஜ் எழுதக்கூடிய அந்த விதம்ன்றது நம்ம இப்போ தான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆனால் அவருடைய உணர்வுகள் எப்படிப்பட்டதுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவர் புகழ் பெற்றிருக்கிறார். சாந்துமே காலே சபேஹே தோ கியா சாந்துக்கோ ஆஸ்மான்சே நிக்கால் தேனா சாகியே. சாந்துமே காலே சபே, சந்திரன் ஒரு நிலவு அப்படின்னா அதில் வந்து கரும்புள்ளிகள் இருக்கின்றன. தோ அதனால் கியா சாந்துக்கோ ஆஸ்மான்சே நிக்கால், அதனால் நாம் வந்து அந்த நிலவை வந்து மேகத்திலிருந்து நாம் என்ன பிரித்தா எடுக்கிறோம் எடுக்கணுமா, அந்த ஒரு கருப்பு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால ஒரு சிறு ஒரு கருப்பு இருக்குது அப்படின்றதுனால நம்ம அந்த நிலவை வந்து மேகத்திலிருந்து பிரித்தா எடுக்க போகிறோம் எடுக்கணுமா. கபீர் கி பாஷாமே தோஷ்கைத்தோ கியா உன்கி கவிதா உங்கோ சாகித்ய சே ஹட்டாதே. கபீரினுடைய அதே போல தான் இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த சாந்தில் எப்படி ஒரு சிறு புள்ளி, அந்த மாதிரி கபீரினுடைய லாங்குவேஜில் வந்து சிறு சிறு பிள்ளைகள் இருக்கலாம். ஸோ அதுக்காக நாம் என்ன அவருடைய கவிதைகளை வந்து இலக்கியத்திலேருந்து பிரித்தா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்தேன் ஞான் மார்கி ஷாக்காவினுடைய விசேஷத்தால் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி பிரவீன் போரா படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லபடியாக படித்து நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட், பாய்.